அனைவருக்கும் வணக்கம். 44 ஊரக பயங்கரவாதிகளை கூலி உயர்வு கேட்ட பயங்கரவாத செயலை செய்த காரணத்திற்காக 44 ஊரக பயங்கரவாதிகளை ஒரு குடிசைக்குள் போட்டு கொளுத்தி கொன்ற ஜனநாயக செயல் நடந்த நாள் இன்று. 50 வருடங்கள் கடந்து விட்டன. ஆனாலும் சில அகராதிகளில் இருக்கக்கூடிய சொற்களின் பொருள் மட்டும் மாறவே இல்லை. எத்தனை தலைவர்கள் எழுந்து வந்தாலும், எத்தனை ஆட்சிகள் மாறினாலும், எத்தனை புதிய சட்டங்களை நாம போட்டாலும், எத்தனை அறிஞர்கள் எத்தனை நிகழ்ச்சிகளில் வந்து புது புது அர்த்தங்கள் சொன்னாலும், எத்தனை மேடைகளில் பிரச்சாரங்கள் தீவிரமாக நடந்தாலும், சில அகராதிகளில் இருக்கக்கூடிய சில சொற்களுடைய பொருள் மட்டும் மாறுவதே இல்லை. 68 கூலி உயர்வு கேட்ட காரணத்திற்காக ஊரக பயங்கரவாதிகளை கொளுத்தினார்கள் என்றால், 2018 50 வருஷம் கழிச்சு மாநகர பயங்கரவாதி என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய மனுஷபுத்திரனுடைய கவிதை தொகுப்பு பற்றி பேசுவதற்காக நான் இங்கே இருக்கிறேன். என்ன பொருள் மாறல அப்படின்னு பார்த்தா, அதாவது மனுஷபுத்திரனுடைய மாநகர பயங்கரவாதிங்கிற நூலுக்குள்ள இருக்கக்கூடிய கவிதைகளினுடைய பேசு பொருள் அனைத்தையும் பார்த்தா, அது எல்லாம் அந்த நிகழ்வுகள் எல்லாமே இந்த பொருள் மாறாத தன்மையை அடித்தளமாக கொண்டு நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கு. அதற்கான எதிர்வினையாக மனுஷபுத்திரனுடைய கவிதைகள் வலியவர்களுடைய பயங்கரவாதத்திற்கு ஜனநாயகம்னு பேர், எளியவர்களுடைய ஜனநாயக போராட்டங்களுக்கு பயங்கரவாதம்னு பேர். இந்த கோட்பாட்டின் அடிப்படையில், அதாவது வலியவர்களுடைய பயங்கரவாதத்துக்கு தேசபக்தின்னு பேர், எளியவர்களுடைய எதிர்ப்பு குரலுக்கு தேச விரோதம்னு பேர். இப்படி வரிசையாக சொல்லிட்டே போலாம். அந்த தத்துவத்தின் அடிப்படையில் நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்குது. அது அவருடைய கவிதை நூலில் இருக்கக்கூடிய கவிதைகளை ஒரு 4-5 தலைப்புகளாக வகைப்படுத்தணும்னா, நீட் தொடர்பாக நடந்த நிகழ்வுகள் எல்லாம் முதல் கட்டத்தில் வருது. அறப்பாடுதல், அனிதாவின் தங்கை 1125, கல்வி அகதிகள், அனிதா சாட்டு, அப்பா எங்கே அப்படிங்கிற தலைப்புல அவர் வெளியிட்டார். இது எல்லாமே என்னென்ன நிகழ்வுகளை பற்றியதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். அதற்கு பிறகு வல்லுறவு கொலைகள், அதாவது குழந்தைகளின் மாமிசங்களை பொசிப்பவர்கள், ஆலயங்களில் கேட்கிறது ஆசிபாவின் குரல், இது நமது தேசம் அல்ல, ஆசிபாவின் மேல் விழும் கீதாவின் நிழல், இன்று கொல்லப்பட்டவளுக்கு அஸ்வினி என்ற பெயர், இந்த தலைப்புல சில கவிதைகள். அதற்கு பிறகு மாற்று கருத்தும் போராட்டம், போராட்டத்தை அரசு எதிர்கொள்ளும் முறை, இது எல்லாம் நிறைய கவிதைகள். அவர் ஆளி பேரலை எழுக, கருப்பு உள்ளாடைகளுடன் வருகிறோம், இன்னும் எரிந்து முடியாதவர்களுக்காக, என் பெயர் கஃபீர் கான், கஸ்தூரிக்கு இன்று வீடு திரும்ப முடியவில்லை. அதுக்கப்புறம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டமும், போராட்டத்தின் போது நடந்த துப்பாக்கி சூடும், இது அவரை போட்டு உலுக்கி எடுத்திருக்குது. கிட்டத்தட்ட 10 கவிதைகள் இதை ஒட்டியே எழுதியிருக்காரு. இந்த காலகட்டத்தில் தான் அவருக்கு நான் ஒரு நாள் போன் பண்ணேன், இந்த மாதிரி கவிதைகளை எழுதாதீங்க, இதை எழுதுவதற்கு முன்னால அவங்களுடைய உணர்ச்சிகளுடைய கொதிநிலை என்னங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இந்த கொதிநிலையில உங்களுடைய உணர்ச்சிகள் இருக்கக்கூடியதுனால உங்களுடைய உடல் நலம் கடுமையாக பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே நான் தனியாக என்னுடைய கன்சம்ஷனுக்காக, என்னுடைய நுகர்வுக்காக நான் செய்தித்தாள் படிக்கிறது வேற. அப்படி படித்தா நான் வந்து தேர்வு செய்து சில பகுதிகளை மட்டும் படிச்சுட்டு, சில செய்திகளை மட்டும் படிச்சுட்டு மீதியை படிக்காம கூட போயிட முடியும். ஆனால் என்னுடைய பணி நிமித்தமாக ஒரு 5 வருடமாக ஒரு செய்தித்தாள்களை பற்றி ஆய்வு செய்த ஒரு நிகழ்ச்சி நடத்திய காலத்தில், என்னுடைய பணி நிமித்தமாக வர்ற எல்லா செய்தித்தாள்களையும், எல்லா நாளிதழ்களையும் தினமும் காலையில் குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள வேகமாக படித்த காலத்தில், அந்த பீரியடில் வந்து என்ன விதமான உணர்வுகள் எல்லாம் நம்மளை ஆட்கொள்ளும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே உணர்ந்திருக்கிறேன். அதனால அதுக்கு எதிர்வினையாற்றக்கூடிய மனுஷபுத்தனுடைய உணர்வுகள் எந்த பகுதிகளுக்கு போகுங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அதனால அவர்கிட்ட அப்படி ஒரு கோரிக்கையை வச்சேன், ஆனால் அவரால் இருக்க முடியல, தொடர்ந்து எழுதிட்டே இருந்துட்டார்.
அந்த நூல இந்த ஐந்து மற்ற கவிதைகள் எல்லாம் மற்றவைங்கிற தொகுதியில் தனித்தனி தலைப்புகளில் இருக்கிறது, அதை சேர்த்துடலாம். இது எல்லாமே அடிப்படையில் இந்த இந்த கோட்பாடு தொடர்பான விஷயமாக இருக்கு. அதாவது வலிமையாக இருந்தவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை இழக்கும் போது அந்த அதிகாரத்தை மீட்பதற்காக அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், அல்லது எளியவர்கள் 20ஆம் நூற்றாண்டு அவர்களுக்கு அளித்த பல நன்கொடைகளை, நல்ல கொடைகளை 21ஆம் நூற்றாண்டு பறித்துக் கொள்கிறது என்ற ஆதங்கத்தில் மீண்டும் அந்த பழைய 20ஆம் நூற்றாண்டு நமக்கு அளித்த பல தத்துவங்களை, பல நன்மைகளை மீண்டும் பெறுவதற்காக எளியவர்கள் நடத்தக்கூடிய போராட்டங்களை அரசும் நிர்வாகமும் ஒழுங்கு என்ற பெயரில் ஒடுக்குவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள், இது போன்ற விஷயங்கள் தான் இந்த மாநகர பயங்கரவாதிங்கிற நூலுக்குள்ள முழுக்க இருக்கு. அந்த இடத்துல தான் அவர்களுக்கு இப்படி ஒரு ஜனநாயகங்கிற பெயரில் மிக கடுமையான நடவடிக்கைகளை அரசு எடுப்பதற்கான அங்கீகாரத்தை, அதை பற்றி யாரும் வந்து எதுவும் கேட்க மாட்டார்கள் என்ற உரிமையை, என்ற மிதப்பை இது இந்த இந்த தத்துவம் தான் கொடுக்குது. வலியவர்களுடைய அதிகாரத்துக்கு, வலியவர்களுடைய பயங்கரவாதத்துக்கு ஜனநாயகம் பெயரு, எளியவர்களுடைய ஜனநாயக ரீதியான போராட்டத்துக்கு பயங்கரவாதங்கிற பெயரு அப்படிங்கிறத அவங்க நம்புறாங்க போல, அதை பரப்புறாங்க. அதனாலதான் நியாயமான கோரிக்கைகளுக்கு யாராவது போராடி, யாராவது வேறாவது போராடினாலும் சமூக விரோதிகள் இலங்கை ஊடுருவிட்டதாக உடனடியாக குற்றம் சாட்டுறாங்க. 13 பேரை குறிபார்த்து சுட்டாலும் அது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை அப்படின்னு சொல்லி எளிதாக எல்லாராலும் கடந்துவிட முடிகிறது. சில மாதங்கள் ஆரம்பப்பட்டால் போதும் மீண்டும் எதை எதிர்த்து அந்த போராட்டம் நடந்ததோ அந்த போராட்டத்துக்கு மீண்டும் அந்த போராட்டத்தின் கோரிக்கையை மழுங்கடித்து மூழ்கடித்து மக்களுக்கு விரோதமான வேலையை மீண்டும் செய்வதற்கான வாய்ப்பை கொடுக்குது. இது எல்லாமே இந்த மாதிரி தத்துவம், இந்த மாதிரி கருத்துக்கள், இந்த மாதிரி மதிப்பீடுகள், அல்லது இந்த மாதிரி விழுமியங்கள் தான் காரணமாக இருக்கு. அதனால இது போன்ற இந்த கவிதை நூலில் இருக்கக்கூடிய, கவிதைகளில் இருக்கக்கூடிய கவிதைகள் சொல்லுகின்ற நிகழ்வுகள் அனைத்தும் வெறும் நிகழ்வுகளாக நம்மால் கடந்து போக முடியாது. 68ல் கீழே வெண்மணியை பார்த்தோம், இது 89ல், இது இன்றைக்கு December 25, இன்னும் ஒரு வாரம், January 1, 1989 January 1 அன்றைய பிரதமர் அவருக்கு என்று பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட பல நிகழ்ச்சிகளை ஒரு பூங்காவில் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கும் போது சப்தரஸ்மி அப்படிங்கிறவர் வந்து அதே டெல்லியில பக்கத்துல வீதி நாடகங்களை நடத்தி மக்கள் மத்தியில் வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. அவர் அங்கு அப்போதே கொல்லப்பட்டார். எதுக்காக கொல்லப்பட்டார்? நரேந்திர தாமோதர் எதுக்காக கொல்லப்பட்டாரோ, கோவிந்த் பன்சாரே எதுக்காக கொல்லப்பட்டாரோ, கல்புத்தி எதுக்காக கொல்லப்பட்டாரோ, கௌரி லங்கேஷ் எதுக்காக கொல்லப்பட்டாரோ, அதே போன்று அவரும் கொல்லப்பட்டார், சப்தரஸ்மியும் கொல்லப்பட்டார். இங்க அதிகாரத்துக்கு எதிரான குரல், எதிர்ப்பு, அல்லது 1000 ஆண்டுகளாக அல்லது 100 ஆண்டுகளாக நம்ம மூளையை திறந்து உள்ள வச்சு மூடி வச்சிருக்கிற, திருப்பிடித்து போன பல கருத்துக்களுக்கு எதிராக யார் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் பேசினாலும் அவர்களுக்கு எல்லாம் ஆபத்து அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்த சம்பவங்கள் எல்லாம் காட்டுது. நேரடியாக துப்பாக்கி எடுத்து சுட்டுக் கொள்வதற்கு முன்னால, நேரடியாக அறிவால் எடுத்து வெட்டி கொள்வதற்கு முன்னால, மனுஷபுத்திரன் அவருடைய கவிதையில சொல்ற மாதிரி அவர்களுக்கெல்லாம் உரிய எச்சரிக்கை முதலிலேயே கொடுக்கப்படுகிறது. எச்சரிக்கைக்கு பிறகும் நீங்கள் அமைதியாக இல்லை என்றால், நீங்கள் பணியில் இருந்தீர்கள் என்றால், நீங்கள் பணியில் இருந்து விரட்டுவதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறாங்க. அதற்கு பிறகும் நீங்கள் அமைதியாக இல்லாமல் தொடர்ந்து ஏதாவது வேலை செய்தீர்கள் என்றால் உங்கள் மீது அவதூறுகளும் தாக்குதல்களும் அதிகமாகின்றன. அதற்கு பிறகும் நீங்கள் அமைதியாக இல்லை என்றால் உங்கள் மீது 2 துப்பாக்கி ரவைகளை செலுத்துவதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு அவர் கவிதையில சொல்றாரு. பேசுறது எல்லாம் மனுஷபுத்திரனோ அல்லது இன்னதர கவிஞர்களோ பேசிய கருத்துக்களை தான் நான் பேசுறேன், எனக்கு எந்த சொந்தமான கருத்து இல்லை. இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாமே எனக்கு இன்னொரு
இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். இது அவருடைய உடல்நலம் பத்தி பேசியதை போல நான் வந்து பேஸ்புக்ல நான் இன்னொரு செய்தி தொடர்பாக ஒரு எடுகையில சொல்லியிருந்தேன். அன்றும் மழை பெய்தது. ராஜம் என்ற கட்டிட தொழிலாளி குளிர் தாங்காம பீட்டர்ஸ் ரோட்ல இறந்து போனாங்க. அதிகாரம் சிலைகளுக்கு கொடை பிடித்தது. அன்று கண்மணி ராஜத்தை பற்றி எழுதுவதற்கு கவிஞர் இன்குலாப் இருந்தார். இன்றும் மழை பெய்கிறது. ராஜலட்சுமி என்ற ஒரு சிறுமியின் தலையை யாரோ வெட்டி கொண்டுட்டாங்க. அன்றாடம் இது போன்ற நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்குது. இவற்றுக்கு எதிராக செயல்பட தூண்டும் கவிதையை நம்மில் யார் படைக்கப் போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடையே ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன். அதுல மனுஷ புத்திரன் வந்து ராஜலட்சுமியை பத்தி நான் தான் கவிதை எழுதியிருக்கேன், அந்த கவிதையை நீ கவிதையா எடுத்துக்க மாட்டியா, என்னை கவிதையா எடுத்துக்க மாட்டீங்களாங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. எனக்கு வந்து கவிதை குறித்து ஒரு பார்வை இருக்கு. கவிதை காற்ற வழி தோற்றம் ஒன்று, அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய குறுக்கு விட்டு தோற்றம்ங்கிறது இன்னொன்று. சமூகம் இரு கூறுகளாக பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவற்றையும் சேர்த்து அம்பலப்படுத்தாமல், அவற்றையும் சேர்த்து வாசகருக்கு புரிய வைக்காமல், தட்டையாக ஒரு நிகழ்வை பற்றி அவற்றின் மீதான நம்முடைய உணர்ச்சிகளை மட்டும் கொட்டி கவிதை எழுதுவது எந்த விதமான பயனையும் தராது அப்படின்னு எனக்கு கவிதை பற்றி ஒரு புரிதல் இருக்கு. ஆனா மனுஷனுடைய கவிதைகள் பெரும்பாலும் அப்படி இல்லை, அது தட்டையாக இல்லை, அது வேறு விஷயம். ஆனா அவர் வந்து இந்த கவிஞரால் ஏற்றுக்கொள்ள மாட்டியாருன்னு கேட்ட கேள்வியினுடைய தொடர்ச்சியாக கவிதைகளை பற்றி என்ன பேச கூப்பிட்டாரோ எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. ரொம்ப இன்றைய சூழலை பற்றி இருக்கக்கூடிய அவருக்கு சொல்லியிருக்கக்கூடிய கவி அவலங்கள் எல்லாமே இந்த பொதுவான கேட்டகரிக்குள்ள வர்றதுனால நான் பொதுவாக பேசிட்டு இருக்கிறேன். குறிப்பாக அந்த கவிதைகளுடைய வரிகளை எடுத்து மேற்கொள் கட்டாமல் இருக்கிறேன். அது போக காலதாமதமான தொடங்கிய கூட்டம், அதிக நேரம் பேசினா மற்றவர்கள் பேசுவதற்கான நேரம் நான் அதிகமாக எடுக்க முடியாது. அதில் அந்த இன்னொரு சின்ன கதையின் மூலமாக கவிதை மாதிரி ஒரு கதை. அந்த கடல்ல வந்து சின்ன மீனை பார்த்த பெரிய மீன் கேட்டுது சின்ன மீன்கிட்ட, உனக்கு பசிக்குதா, எனக்கு பசிக்குது அப்படின்னு. சின்ன மீன் வந்து ஆமாம் பசிக்குது எனக்கு அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா நாம நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்குவோம், நீ என்ன சாப்பிடு, உனக்கு பசிக்குது நீ என்ன சாப்பிடு, உன்னால என்ன சாப்பிட முடியலன்னா நான் உன்ன சாப்பிடுறேன். அவ்வளவுதான் அந்த கதை. கவிதைகள் கிட்டத்தட்ட நறுக்கு தெரிச்ச மாதிரி இப்படி இருந்தா ரொம்ப நல்லது. என்னன்னா சமமற்ற நிலையில் இருப்பவர்களுக்குள்ள நடக்கக்கூடிய போட்டியை சமமான போட்டியாக பலர் வந்து காட்டிக்கிட்டே இருக்கிற சூழல்ல, சமமற்றவர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய போட்டி தான் அது அப்படிங்கிறத சொல்லாம ஒரு விஷயத்த நீட் தொடர்பான விஷயங்கள்லயோ அல்லது அது போன்ற வேறு சில விஷயங்கள்லயோ, குடும்ப ஆண் பெண் உறவுல யாரு யாருடைய டாமினேஷன் இருக்கு, யாரு வந்து அணைக்கு போக வேண்டியது இருக்குங்கிறது உட்பட பல விஷயங்களையும் அதனுடைய குறுக்கு விட்டு தோன்றதை காட்டாம கவிதைகள் மட்டும் பேசிக்கொண்டிருப்பதில் எந்த பொருளும் இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் அந்த கதையை திரும்ப இங்கே கோட் பண்ணேன். அது சமூக ரீதியாகவும் சரி, பண்பாட்டு ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, ஒடுக்குகின்றவர்கள் ஒரு பக்கமாகவும் ஒடுக்கப்பட்டவர்கள் ஒரு விதமாகவும் ஒரு பக்கமாகவும் இருக்கிறாங்க. அவை அந்த அனைத்து கவிதைகள்லையும் தெளிவாக வெளிப்பட வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை. பல கவிதைகள்ல மனுஷபுத்திரன் அது வெளிப்படுதுங்கிறது உண்மைதான். இருந்தாலும் சில கவிதைகள் வேறு மாதிரியாக இருப்பதற்கு என்ன காரணம்னு நான் நினைக்கிறேன்னா, அவர் உடனடியாக அவருடைய எதிர்வினையாக அதை எழுதியதாரு ஃபேஸ்புக்ல போட்டுடுறாரு. அதை நான் ஏற்கிறேன். ஆனா அதற்கு பிறகு அவர் ஒரு காலத்தால் அழியாத கவிதைகளாக அவை நிலை பெறுவதற்காக அவற்றின் மீது சில செதுக்கல் வேலைகளை செப்பனிட வேலைகளை அவர் பின்னால செய்யணும் அப்படின்ற கோரிக்கையை நான் வைக்கிறேன். அது அப்போது உடனடியாக உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் கவிதைகளாகவே அது நின்று போயிடுது. அதுக்கப்புறம் உடனடியாக அவருடைய பல்வேறு அலுவலர்களுக்கு நடுவில் அவரது தொகுத்து தொகுதியாக வெளியிட வேண்டியது வந்ததுனால அந்த செப்பனிடம் வேலையை அவர் செய்ய மாட்டேங்கிறாரோன்னு தோணுது. அதனால அந்த கோரிக்கையை அவர் நல்ல வைக்கிறேன். அதுக்கு பிறகு மாநகர பயங்கரவாதி
அப்படின்னு தலைப்பு அந்த நாலே நான்கு கவிதைகளை அல்லது ஐந்து கவிதைகளை கவிதைகள் இருக்கக்கூடிய சில வரிகளை மட்டும் நான் சொல்லி காட்டிட்டு நான் என்னுடைய உரையை நிறைவு செய்வேன். முதல்ல மார்க்ஸ் 200 மார்க்ஸினுடைய 200வது வயது பற்றி அவர் எழுதியிருக்கார். அவர் எழுதியிருக்கிறதுலேருந்து தான் நான் என்னுடைய கருத்தாக நான் சொன்னேன். உங்களுடைய கவிதைகள் எப்படி இன்னும் வளம் பெற வேண்டும் அப்படின்னு நான் சொல்வதற்கு காரணம் வந்து அவர் எழுதிய வரிகள் தான். நான் என்னை பற்றிய துயரங்களில் மூழ்கி இருந்தேன். நீங்கள் இந்த பூமியின் கோடானு கோடி துயரங்களின் சிலந்தி வலையை அறுப்பதற்கு எனக்கு பயிற்சி அளித்தீர்கள். நான் என் கலாச்சாரத்தின் சிறிய நத்தை கூட்டில் ஒடுங்கி இருந்தேன். நீங்கள் என்னை ஒரு உலக குடிமகனாக விடுதலை செய்தீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு ஒரு பிழை இருக்கு, அதை சொல்லலாமா? 59வது பக்கத்துல மார்க்ஸ் 200ல பிடலும் சேரியும் விளையாடி மகிழ்ந்த பூமி தமிழ்நாடு அப்படிங்கிறது சமீப காலத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் அதுக்கு முன்னாடி எழுதிட்டார். அந்த சமயம் நமக்கு தெரிகிறதுக்கு முன்னாடி அவர் எழுதிட்டார் போல இருக்குது. அவர் பிடலும் சேரியும் எழுதுறதுக்கு பதிலாக பிடலும் காஸ்ட்ரோ அதை வந்து சரி செய்யணும். அதுல திரும்ப மாசப்பட்டு எழுதும்போது சொல்றாரு, நீ உருவாக்க விரும்பிய மானுட நீதியின் சாரம் உலகத்தின் சட்ட புத்தகங்களில் ஊடுருவியது, அமைப்புகளில் ஊடுருவியது, அது ஒவ்வொரு மனித இதயத்திலும் ஊடுருவியது. இன்று பாட்டாளியக்க அரசுகள் இல்லை, ஆனால் உழைக்கும் மனிதன் இருக்கும் எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு அருகிலேயே நீ அமர்ந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்றாரு. அதாவது மார்க்சினுடைய தத்துவத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் மக்களிடத்தில் செல்வாக்கு இல்லாமல் போயிருக்கலாம், அவர்கள் தேர்தலில் வெற்றி பெறாமல் இருந்திருக்கலாம், அல்லது ஒரு புரட்சிகர அரசை நிறுவாமல் இருந்திருக்கலாம். ஆனா மார்க்சினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் அந்த கோட்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கூறுகளையும் சொல்ல முடியாது, பெரும்பாலான கூறுகளை ஜனநாயகம் தன்னுள்ளே உள்ளடக்கிக் கொள்ளும் முயற்சியில இருக்குது, அதை உள்ளடக்கி கொள்கிறது. எல்லா அரசமைப்பு சட்டங்களுக்குள்ளேயும் எல்லா சட்டங்களுக்குள்ளேயும் அதனுடைய கூறுகள் வெளிப்பட தொடங்குகின்றன. அதன் மூலமாக மார்க்ஸ் என்ன மாற்றத்தை கொண்டு வர விரும்பினாரோ அந்த மாற்றத்தை ஒத்திவைக்க முடிகிறது, அல்லது அதை அதற்கான போராட்டத்தை மழுக்க செய்ய முடிகிறது, அல்லது நாங்களே மார்க்ஸ் தான், நாங்களே ஏஞ்சல்ஸ் தான், நாங்களே செய்தான், நாங்களே விடல் தான் அப்படின்னு ஆட்சியாளர்களே தங்களை கிளைம் செய்து கொள்ள முடிகிறது. ஒரு சில கூறுகளை மட்டும் எடுத்துக்காட்டி அதை வந்து அவருடைய கவிதையில அவர் தெளிவாக சுட்டி காட்டுறார். அப்புறம் கைவசம் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப சுருக்கமான நறுத்து நிற்கக்கூடிய ஒரு கவிதை. ஏன் நிராயுத பாணிகளை சுத்தீர்கள்? அப்போது ரப்பர் குண்டுகள் கைவசம் இல்லை, கண்ணீர் புகை குண்டுகள் கைவசம் இல்லை, தண்ணீர் குழாய்கள் கைவசம் இல்லை, சட்டம் கைவசம் இல்லை, நீதி கைவசம் இல்லை, நெறிமுறைகள் கைவசம் இல்லை, அப்போது மனசாட்சி கைவசம் இல்லை. எல்லாவற்றிற்கும் பற்றாக்குறை இருக்கும் ஒரு காலத்தில் பற்றாக்குறையே இல்லாமல் தோட்டாக்கள் இருக்கின்றன, மக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு அந்த கவிதை சொல்றார்கள். அதற்கு பிறகு மாநகர பயங்கரவாதின் ஒரு கவிதை, அப்புறம் நக்சலைட் ஆகிய நான் அப்படின்னு நக்சலைட் அப்படிங்கிறது முதல்ல ஒருவர் மேல அரசு நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னால அளிக்கப்படும் ஒரு முத்திரையாக இருக்கு. இன்று ஒரு தொலைக்காட்சி நிலையை கைது செய்தார்கள், கைதிகள் இடைவெளியின்றி தொடர்கின்றன அப்படின்னு சொல்லி ஒரு அந்த கவிதை ஆரம்பிக்குது. அவர்களிடம் ஒரு பட்டியல் இருக்கு, ஒருவரை கைது செய்யும் முன்னால அவர்களுக்கு ஒரு பெயரிட வேண்டியிருக்கிறது. அவர்கள் கைது செய்வது மனிதர்களே அல்ல, அந்த பெயர்கள், அந்த பெயர்கள் அவர்களை நடுங்க செய்யும் பெயர்கள். சட்டத்தை பற்றி நீதியை பற்றி கவலைப்படாமல் ஒருவரை அழிக்க வேண்டும் என்றால் அவருக்கு அந்த பெயரை சூட்ட வேண்டும் அப்படின்னு அதுல சொல்றாரு. அதுக்கு பிறகு அவர் பேசும்போது மனுஷபுத்திரன் குறிப்பிட்டாரு, 7 வயசுல அவருக்கு 7 வயதாக இருக்கும் போது அந்த நெருக்கடி நிலையில இது போல நடந்ததான் எனக்கு நினைவிருக்கு, எனக்கு தெரியல, இப்படி கைதிகள் திட்டமிட்ட ஒழுங்குல நடைபெறும் நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு 7 வயதுல அவருக்கு நினைவிருக்கிறத சொல்றாரு. சுவரெங்கும் குடும்ப கட்டுப்பாட்டு விளம்பரங்கள், 20 அம்ச திட்ட விளம்பரங்கள், இந்திராவே இந்தியா, இந்தியாவே இந்திரா. அப்போது எனக்கு தெரியாது நெருக்கடி கால தொடர் கைதுகள் பற்றி, பின்னர் படித்து தெரிந்து கொண்டேன், இப்போது பார்த்து தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் நினைவில் இருக்கிறது என்னன்னா அந்த கைதுகள் இல்லை, அப்போ அவருக்கு தெரியாது
அவர் நினைவில் இருக்கிறது சுவரங்கம் குடும்ப கட்டுப்பாட்டு விளம்பரங்கள், சுவரங்கம் இருவதம் சத்திட்டது எல்லா நேரத்திலையும். அதுதான் முதல்ல நான் குறிப்பிட்ட மாதிரி, எல்லா நேரத்திலையும் வெளியில் தெரிவது ஒன்று, உள்ளே நடப்பது ஒன்று அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கு. வெளியில் காட்டும் முகம் ஒன்று, உள்ளே நடக்கிற விஷயம் இன்னொன்றாக இருக்கிறது. அது வளர்ச்சி என்ற பெயர்ல, இருவதம் சத்திட்டங்கிற பெயர்ல, அனைவருக்குமான சாலைகள் அப்படிங்கிற பெயர்ல, அனைவருக்குமான தொழில் வளம் அப்படிங்கிற பெயர்ல என்ன எத்தனையோ நடக்குது. ஆனா அதுக்கு பின்னால அவை உண்மையிலேயே யாருக்கு சேவை செய்கின்றன என்கிற கேள்வியோட அவற்றை எல்லாம் அணுகும் போது வேறு பதில் கிடைக்குது. இதுதான் நான் ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது, தொலைக்காட்சி நிகழ்ச்சியில பேசும்போது குறிப்பிட்டேன். செய்தின்னு வர்றது எல்லாமே, செய்தியில் வருபவை எல்லாமே விளம்பரங்கள். செய்தியில வராம இருக்கக்கூடியவை தான், வராம இருக்கக்கூடியவை தான் உண்மையான செய்திகள் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது குறிப்பிட்டேன். அதுதான் இங்கு இங்கும் இருபது அம்ச திட்டத்துக்கு பின்னால நடந்த அடக்குமுறை, வளர்ச்சி என்ற பெயருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அடக்குமுறை எல்லாமே அதுல இருந்துதான் வருது. இப்படி எல்லாம் அவங்க செய்யறாங்கன்னா, அதுக்கப்புறம் அவர் சொல்ற சமூக விரோதிகளின் பட்டியல் நாளுக்கு நாள் பெரிதாகிட்டே போகுது. அவங்க மலையில இருக்கிறாங்க, காடுல இருக்காங்க, பத்திரிகை அலுவலகங்கள்ல இருக்காங்க, நம்ம எல்லாரையுமே அவங்க சமூக விரோதிகள்னு சொல்றாங்க. அது சமூக விரோதிகள் அவங்க சொல்றது அல்லது நக்சலைட்னு சொல்றது நம், அது நம் காலத்தின் சிறந்த பெயர், நாம் அதை ஒருபோதும் மறுக்க வேண்டாம். நேற்று என் இளம் நண்பன் ஒருவன் தொலைக்காட்சியில் தோன்றி நான் ஒரு சமூக விரோதி என்று அறிவித்துக் கொண்டான். இந்த பெயரை மனமுகந்து ஏற்றுக்கொள்கிறோம், நாம் சரியாக சிந்திக்கிறோம், சரியாக செயல்படுகிறோம் என்பதன் அடையாளம் தான் அது. இன்று மாலை கடற்கரையிலும் பூங்காக்களிலும் கூடுவோம், ஒரு சமூக விரோதியான நான், ஒரு பயங்கரவாதியான நான், ஒரு நக்சலைட் ஆகிய நான் வரிசையாக உறுதிமொழி ஏற்றுக்கொள்வோம், அங்கிருந்துதான் நம் அதிகாரம் பிறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. நமது பெயரை நாம் முடிவு செய்வதில்லை, நமது பெற்றோர்கள் முடிவு செய்வதில்லை, நமது காலம்தான் முடிவு செய்கிறது அப்படின்னு முடிக்கிறாரு. இந்த வரிசையில பார்த்தா நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே பயங்கரவாதிகள், நம்முடைய முன்னோர்கள் எல்லாமே சமூக விரோதிகள். யாதவ முறை அவர்கள் என்று சொன்னவர் சமூக விரோதி, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னவர் சமூக விரோதி, எல்லோரும் இன்புற்று இருப்பதுமே அல்லாமல் வேறென்றும் நான் அறியன் பராபரமே என்று சொன்னவர் சமூக விரோதி, மாடா வளச்சம வாழ்க்கையிலே பசி வந்திட காரணம் என்ன மச்சான்னு கேட்டவர் சமூக விரோதி, மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா, மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் பெற மறுத்திடுமா, சிலர் வாழ வாழ பலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லைன்னு சொன்னவன் பயங்கரவாதி, அதை எழுதியவன் பயங்கரவாதி, பாடியவன் பயங்கரவாதி, வாசித்தவன் பயங்கரவாதி, தயாரிப்பாளர் பயங்கரவாதி, இயக்குனர் பயங்கரவாதி, இப்படின்னு பயங்கரவாதிகளை நம்ம பட்டியலிட்டே போகலாம். ஆனா இந்த மாதிரி அவதூறுகளுக்கெல்லாம் நாம எப்படி எதிர்வினையாற்றணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. அது ஒரு முக்கியமான இடத்துல கொண்டு நம்மை நிறுத்துது. ஒரு இவ்வளவு அவலங்கள் நடக்குது, ஒரு கொடிமை சமூகத்தின் பிரதிநிதிகளாக நாம என்ன செய்யறோம் அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். எது தேச விரோதம் அப்படின்னு பார்த்தா கடைசியில இந்த அவலங்களுக்கு எதிராக மௌனமாக இருப்பதுதான் தேச விரோதம் அப்படிங்கிற ஒரு உணர்வு மேல வந்தது. பேசாமல் இருப்பதுதான் மௌனம் அப்படின்னு தோணுது, செயல்படாமல் இருக்கிறது தான் மௌனமோ அப்படிங்கிறது ஒரு கருத்தாக தோன்றுகிறது. கொடியவர்களின் மிருகத்தனம் அல்ல எனக்கு அதிர்ச்சி தருவது, நல்லவர்களின் மௌனமே அப்படின்னு மார்ட்டின் லூதர் கிங் சொன்னாரே, அந்த மௌனம் தான் அதிர்ச்சியான விஷயமா இருக்கு. அதனால மௌனம் கலை, மௌனத்தை கலைக்கணும், மௌனம் கலையட்டும், நாம செயல்படணும் அப்படின்ற ஒரு உணர்வு வருது. மௌனமாக இருக்காதே அப்படின்றதுக்கு ஏற்கனவே பலர் பல விதமான கவிதைகளை முன் வச்சிருக்கிறாங்க. அதுல குறிப்பாக இரண்டு பேர், கவிஞர் தனியை செல்வனுடைய ஒரு கவிதை, தாக்குண்டால் புழு கூட தரை விட்டு துள்ளும், கழுகு தூக்கிடும் குஞ்சு காண துடித்திடும் கோழி, சிங்கம் சினந்து தாக்கினால் சிறு முயல் கூட எதிர்த்து நிற்கும், சாக்கடை கொசுக்கலாம் சரித்திர சக்கரங்கள் அப்படின்னு தனியை செல்வனுடைய ஒரு கவிதையும், மக்கள் கவிஞர் இன்குலா கூட ஒரு கவிதை, கவிதை வரி ரெண்டே வரி, அடக்குமுறைகள் ஆயிரம் வரினும் அழுது நாங்கள் புலம்ப மாட்டோம், அடக்குமுறைகள் ஆயிரம் வரினும் அழுது நாங்கள் புலம்ப மாட்டோம், எழுந்து நாங்கள் நிற்கின்றோம், இனி ஒவ்வொரு நொடியும் எங்களுக்கே அப்படிங்கிற இன்குலாப் வரி ஒன்று இருக்கு. இந்த அடிப்படையில நாம் அனைவரும் செயல்பட வேண்டும்
அப்படின்றது இவருடைய மாநகர பயங்கரவாதி என்ற கவிதை நூல்களை படிக்கும்போது அதில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவலங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது எடும் உணர்வாக உங்கள் எல்லாருக்கையும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.